ஹைப்பா. இது என் பையன், ரெண்டு பையனு. இதுல யாரு இவன் பெரிய பையன்? இதுதான் பெரிய பையன், சின்ன பையன். குழந்தை குழந்தைன்றது அந்த குழந்தைய நீங்க வந்துட்டு எப்படி சொல்ற, வயசுல இருக்கும்போது சரிதான், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரிதான், அந்த ஒரு ஃபீல் பத்தி சொல்லுங்க. அந்த ஃபீல்னா எப்படி சொல்றது, எனக்கு எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு 2 வருஷங்களுக்கு தான் எனக்கு குழந்தை வந்துச்சு. எனக்கு நான் இவனோட இவன் மேல எனக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு பாசம் இருக்கும். அவளை கூட அடி ஒரு சின்ன இதுக்காக அடிப்பேன், இவன் அடிக்க மாட்டேன், ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும். இப்போ கூட அவங்க போட்டுக்கு போயிருக்காங்க, நாங்கள் சித்தர்னாங்க, அவங்க போட்டுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் பிள்ளைங்க கூப்பிட்டாங்க, அக்கா கூப்பிட்டாங்க சொல்லிட்டு நடந்தே வந்து கூட்டிகிட்டு வந்து கட்டிருக்கேன். நான் வந்து நான் கிளிஞ்சி போயிட்டு எனக்கு எங்கள் அக்கா வீட்டில் வந்து உடம்பு சொல்லுவாங்க, பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு கூட்டிட்டு வந்துட்டு பார்க்கணும். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பரவாயில்ல இவனுக்காக நாங்களும் எல்லாரும் வெளியில வந்துருக்கோம்னா அது ஒரு சந்தோஷம் தானே, ஒரு ஃபீல் தானே. வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும், அப்படியே வெளியில வருது ஒரு ஃபீல். நேம் என்ன? ஜெர்லின். ஜெர்லினா, என்ன ஏஜ் ஆகுதுக்கா? 3.5 ஆகுது. சரி, இந்த குழந்தைய நீங்க வயிற்றுல வச்சிருக்கும் போது ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ பிறந்துமே ஒரு ஃபீல் இருக்கும். அவளுக்கான நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே வந்து புதுசாகவே இருந்துச்சு. நம்ம உடம்புலையுமே நிறையா வந்து மாற்றம்லாம், சேஞ்சஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று ஒன்றும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளோட அம்மா தத்தி நம்ம வந்து இப்படிலாம் நம்மளும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம், இந்த மாதிரி நம்மளையும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம அம்மா வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. குழந்தைய கையில் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள ஃபீல் அந்த சொல்ல முடியாதுல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாயா கேர்ளாக அந்த இதெல்லாம் தெரியாமல் அந்த சஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேர்ள்னோட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானுமே எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கேர்ள் பேபி பிறந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைக்கான சேவிங்ஸ், இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயமே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. குழந்தைக்கு வந்துட்டு என்ன செய்யணும், குழந்தை எப்படி ஆக்கணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கா? நிறைய ட்ரீம்லாம் இருக்குது. இவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆக்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்குது. சேவிங்ஸ்னால் நாங்கள் வந்து பிறந்தோடனே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த கேர்ள் பேபிக்கு அந்த சுகன்யா அந்த சேமிப்பு திட்டம் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பெரிய ஆளாக வரணும், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஜெர்லின் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். எங்கள் வீட்டில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு, ஸோ எனக்குறது ஜெர்லின் தான். அதனால் எங்கள் வீட்லேயுமே ஜெர்லின் வந்து ரொம்பவே ஸ்பெஷலு. ஸோ என்ன எப்பொழுது ஹாப்பியாக இருக்கணும் ஜெர்லின்னு, அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து அதுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி தான். எப்படி வச்சுக்கணும்னா, அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். நான் எங்கள் அம்மா கிட்ட எதெல்லாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். உலகம் இதுதான், யாரையும் இந்த உலகத்தில் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும். நான் எவ்வளோலாம் கஷ்டப்படணும் அதை வந்து இது மாதிரிலாம் லைஃப்பில் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுப்பேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கணும், அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கல. அந்த மாதிரி உங்கள் குழந்தை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு, யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அது மட்டும் தான் நான் சொல்லி வளர்ப்பேன். மற்றபடி யாரையும் எதுவும் கிடையாது, நான் போயிட்டு இருக்கக்கூடாது. யாருக்கும் துரோகம், நம்பிக்கை துரோகம்னு ஒன்று பண்ணக்கூடாது, அது மட்டும் தான் நான் சொல்லி வளர்ப்பேன், வேறு எதுவும் சொல்லி வளர்க்க மாட்டேன். அஞ்சு பையன், 2 மருமக இருக்காங்க. அஞ்சு பையன். அந்த ஒரு குழந்தைய நீங்கள் அந்த பிறக்கும் போது ஒரு ஃபீல்டு வந்துருக்குள்ள, இந்த குழந்தைய இப்படிலாம் வளர்க்கணும், இந்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது குழந்த பிறந்தோன்னே ஒரு ஆசை தான், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். அதை எப்படிலாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுலாம் இருக்குது, வளர்க்கணும். அது மாதிரி படிக்க வைக்கணும், நிறையா படிக்கணும், பெரிய லெவலுக்கு வரணும், 4 பேர் இது பண்ணி மதிக்கிற அளவுக்கு அதை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ நல்லா படித்து நல்ல லெவலுக்கு வந்துட்டாங்களா? படிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ செய்யணும், இந்த லெவலில் கொண்டு போய் வைக்கணும், இப்படி வரணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க? என்ன சொல்லி வளர்க்குறோம், அது மாதிரி நல்லா இருக்கும், 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும், படித்து நல்ல பெரிய ஆளாக அவங்க நல்லா இருங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்ப்போம். உங்கள் பொண்ணுங்களுக்கு எதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? பேர பிள்ளைங்க தான் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க எனக்கு கிடையாது, மருமகள் இருக்காங்க, பாப்பா பேத்தி இருக்கு. அதுக்குள்ள எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா?
பேத்திங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, தான் படிக்கணும், நல்லா இருக்கணும், ஃபியூச்சரில் நல்லா வரணும்.